வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய உருளி வகைகள் எல்லாமே பார்க்க போறோம். உருளி அப்படின்னாலே வந்து வீட்டு என்ட்ரன்ஸ்ல ஒரு பிளசண்டான ஒரு இடமா அது காட்டணும் அப்படின்னாலே அங்க வந்து ஒரு உருளி வச்சு அதுல தண்ணி விட்டு பூ போட்டு வச்சாலே போதும், அந்த இடமே பிளசண்டா நம்மளுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ அதனாலையும் வாஸ்து பிரகாரம் உள்ளே வரும்போது அந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் உருளி வாங்குறாங்க. அதுலேயுமே டெக்கரேட்டிவ் உருளிக்கு வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதில் வந்து ஒரு விநாயகர் வச்சு அல்லது நம்மளுடைய விருப்பமான தெய்வங்களோட சின்னங்கள் வச்சு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. அப்படிப்பட்ட உருளி வகைகள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஒவ்வொரு உருளியாக பார்க்கலாம். உருளியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய விநாயகர் உருளி. அழகாக விநாயகர் ஊஞ்சலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த உருளி வாங்கிறதுக்காகவே ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வருவாங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக அழகாக இருக்கக்கூடிய உருளி. இது பார்க்குறதுக்கு ஒரு போட்டு மாதிரி இருக்கும். அது மேலே ரெண்டு ஆர்ச் மாதிரி கொடுத்து அதில் விநாயகர் ஊஞ்சலில் தொங்கிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக செஞ்ச உருளி சின்ன சைஸில். நிறைய பார்க்குறவங்க இந்த மாதிரி உருளி வாங்குவாங்க. கற்பகம் விருட்சம் வச்சு உருளியும், இந்த உருளி வந்து கற்பக விருட்சம் மாதிரியே இருக்கும். இதில் குபேர சின்னங்கள் எல்லாமே பொறிச்சிருப்பாங்க. இந்த உருளியில் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து குபேரனுக்கான அத்தனையுமே இதுலேயே இருக்கும். பொற்குடம் இருக்கும், அது மாதிரி தாமரை, லக்ஷ்மிக்கான சின்னங்கள் இது எல்லாமே இதுலேயே கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய உருளி. ரெண்டு பக்கமும் யானை இருக்கும். கற்பக விருட்சம் உருளி வந்து வாஸ்துக்காகவும் அது மாதிரி கற்பக விருட்சம் வந்து கேட்குறதெல்லாம் கொடுக்கும். அதை வந்து வால் ஹேங்கிங்காக மாட்டுறதை விட நான் இப்படி உருளியில் வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டதுனால வந்த உருளி இது. ஏன்னா முன்னாடி வால் ஹேங்கிங்லேயும் கற்பக விருட்சம் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ உருளியிலையும் கற்பக விருட்சம் வந்திருக்கு. விநாயகர் லக்ஷ்மி உருளி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதில் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. இதை விட பெரிய சைஸ் கூட இருக்குது, இதை விட சின்ன சைஸுமே இருக்குது. உங்களுக்கு ரெண்டுலேயுமே ஒவ்வொன்று சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். மீடியம் சைஸில் கணேஷ் உருளியும் சின்ன சைஸில் லக்ஷ்மி உருளியும் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். நடுவில் லக்ஷ்மி வச்சு ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த அதே மாடல் தான் நடுவில் விநாயகர் இருப்பார். இது கொஞ்சம் பெரிய உருளியில் வரும். ரெண்டு பக்கமும் யானை இருக்கும். இந்த மாதிரி நிறையா சைஸு இருக்குது. மயில் உருளி ரொம்ப அழகாக உருளியே அப்படியே மயில் வடிவில், அந்த மயிலோட தலையிலிருந்து தோகை வரைக்கும் அவ்வளோ அழகாக ரொம்ப க்ரியேட்டிவாக செய்யப்பட்ட உருளி. இதுலேயுமே நிறையா சைஸு இருக்குது. அப்படின்னா கூட இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு டயால வரக்கூடிய உருளி. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது அஷ்டலக்ஷ்மி உருளி. நடுவில் மகாலட்சுமி நின்றுட்டுருக்கிற மாதிரி, பக்கத்தில் ரெண்டு யானை, அது பக்கத்துலேயே 5 அகல் வச்சு அதில் விளக்கை ஏற்றிக்கிறதா இருந்தாலும் ஏற்றிக்கலாம், பூ வச்சு அலங்காரம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். சுற்றி அஷ்டலக்ஷ்மி 8 லக்ஷ்மியுமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக செய்யப்பட்ட உருளி அப்படின்னு சொல்லலாம். நடுவில் இதில் பூவெல்லாம் போட்டு நடுவில் ஒரே ஒரு தாமரை வச்சு சுற்றி வந்து உதிரி பூ போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். கஸ்டமர் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் செட் பண்ணிலாம் ஃபோட்டோ அனுப்புவாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். ஒட்டகம் மேலே இருக்கக்கூடிய உருளி. ஒரு ஒட்டகம் இருக்குது, அதுவும் முட்டி போட்டு அது உட்காந்துருக்கிற மாதிரி, அதுக்கு மேலே உருளி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த உருளி முழுக்க சலங்கை வச்சு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப க்ரியேட்டிவாக அழகாக இருக்குது. அதே மாதிரி வாஸ்துக்காக வைக்கிறவங்க இந்த மாதிரி ஆமை மேலே உருளி வச்சு கேட்டே வந்து வாங்குறாங்க. அவங்களுக்காகவே இந்த உருளியெல்லாம் வர வச்சோம். வாஸ்துக்காக இது யாரோ ஒருத்தர் பரிகாரம் சொல்லி அப்படி வாங்க வர்றது தான் இந்த உருளி. கீழே டாட்டாய்ஸ் வச்சு மேலே உருளி. ராமர் பட்டாபிஷேகம் மாதிரி இருக்கக்கூடிய உருளி தான் இப்போ பார்க்குறோம். அழகாக ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவி பக்த ஹனுமானோடு இருக்கக்கூடிய உருளி. உருளியில் இந்த மாதிரி வந்திருக்கிறது நம்ம விளக்கு கடைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. இதுவுமே கஸ்டமர் கேட்டு வர வைக்கப்பட்ட உருளி தான். ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக உள்ளே வரும்போதே அப்படியே வந்து இந்த ராம் தர்பார் பார்த்து நம்ம வணங்கிட்டு உள்ளே வரலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் ஒரு அன்னம், அழகாக அன்னம் வந்து தோகை விரித்து நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் பெரிய உருளி. ஸோ நல்ல பெரிய ஹாலில் வைக்கும்போது இது நல்லா அழகாக இருக்கும். வெண்ணெய்
பானையோட கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கக்கூடிய உருளி தான் பார்க்குறோம். இது ரொம்ப ட்ரெண்டாக இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. நடுவில் கொஞ்ச நாள் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது, இப்போ திரும்ப ஸ்டாக் வந்திருக்கு. கிருஷ்ணர் உருளி, உருளியும் விளக்கும் சேர்ந்துருக்கிற மாதிரியான உருளியை தான் இப்போ பார்க்குறோம். உருளியை சுற்றி விளக்குமே ஏற்றிக்கிற மாதிரி, அந்த விளக்குக்கு கீழே அழகாக பெல்லு தொங்குற மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக கொடுத்துருக்குற உருளி. அதாவது ஒரு பெரிய விக்கிரகம் நம்ம என்ட்ரன்ஸில் வச்சுருக்குறோம், அதுக்கு முன்னாடி அதை டாமினேட் பண்ணாமல் இருக்கணும், ஆனால் டெக்கரேட்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி உருளி வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த உருளி அப்படியே அழகாக கீழே தான் ஒர்க் எல்லாமே இருக்குது, அது எடுப்பா தனியாக தெரிய, அதாவது அந்த விக்கிரகத்தை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உருளி வாங்குறாங்க. இதுலேயுமே சைசஸ் வந்து நிறையவே இருக்குது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த உருளி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த உருளியெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட் போயிட்டு நீங்கள் அதுலேயே உருளின்னு தனி கேட்டகரியே இருக்குது, நீங்கள் அதே பார்த்து கூட ஈஸியாக வாங்கலாம். அதுலேயே உங்களுக்கு டயா, ஹைட்டு, வெயிட்டு எல்லா டீட்டெயிலுமே அதில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்றவங்க வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டியும் இருக்குது. ஸோ பார்த்து நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் வாங்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.